வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 8 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் கம்பெனிஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஸ்கூல் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கூலில் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், உங்களுடைய மிட்டம் ஃபர்ஸ்ட் மிட்டம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்றது இருக்கும், அதுக்கப்புறம் குவார்டர்லி, தென் செகண்ட் மிட்டம், ஹாஃபர்லி, தேர்ட் மிட்டம் அண்ட் ஆனுவல் எக்ஸாம். ஸோ இந்த 6 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸுக்கான என்னென்ன மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்மளுக்கு என்டையராக வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரே வந்து ஒரு சிங்கிள் கார்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும், ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமோட மார்க் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொடுப்பாங்க ரிப்போர்ட் கார்டு, அதுக்கப்புறமா குவார்டர்லி முடிஞ்சதுக்கப்புறமா கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கும், 2 எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட் வந்து அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நான் ஏதாவது சப்ஜெக்டில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேனா இல்லை ஏதாவது சப்ஜெக்டில் என்னோடய மார்க்ஸ் வந்து கம்மியாயிருக்கா அப்படின்றத என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியும். சேம் வே அடுத்ததாக செகண்ட் மிட்டம் வரும், அடுத்ததாக வந்து ஹாஃபலி எக்ஸாம் வரும். ஸோ அப்போ என்கிட்ட எத்தனை டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும், 4 டெஸ்ட்டுக்கான மார்க் ரிசல்ட்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட் கார்டில் அந்த சிங்கிள் கார்ட்லேயே வந்து இருக்கும். ஸோ அப்பயும் வந்து எனக்கு வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டில் நம்மளுக்கு மொத்த மார்க்ஸையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளை நாமளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து குவார்டர்லி பேப்பர்ஸ் வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க, திருப்பி வாங்கிடுவாங்க இல்லையா, நம்மளுக்கு அந்த மார்க் ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லா மார்க்ஸையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்போது, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது ப்ரீவியஸ் எக்ஸாமை விட என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன நானே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து என்னது, நம்மளுடைய ஸ்கூல் லெவலில், நம்மளுடைய எக்ஸாம்ஸ் லெவலில். ஸோ இதுவே நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோடைய பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது தான் வந்து என்னது, நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸுடைய அசட்ஸ் லயபிலிட்டிஸான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எனக்கு என்ன வரும், நான் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வருவேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னோட பிஸ்னஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா, இன்கேஸ் அதை விட என்னோட ப்ராஃபிட் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ரீசன்க்காக என்னோட ப்ராஃபிட் இந்த வருஷம் வந்து கம்மியாச்சு, எந்த ப்ராப்ளம். ஸோ ஒன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இயர் 2020 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, கோவிட் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் லாக்டவுன் அப்படின்ற ரீசனால் நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிருக்கும், அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே குறைஞ்சிருக்கும், ஐ மீன் போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க, எதனால் இந்த ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்றதுக்கான ரீசன் என்ன சொல்லுவாங்க, ஸோ கோவிட் வந்துச்சு, ஸோ அதனால் லாக்டவுன் இருந்தனால பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகலை, ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்ற ரீசன் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து என்னன்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து எப்பயோ ஒருக்கா தான் வந்து நடக்க போகுது. பட் நம்ம ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் திடீர்னு நம்மளோட ப்ராஃபிட் டவுன் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மொத்தமாக அனாலிஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, நம்ம இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லையா, நம்மளோட பிஸ்னஸில் வந்து எஃபர்ட் போடுறோம் இல்லையா அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, ப்ராஃபிட் உண்மையாகவே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேனா இல்லை லாஸ் வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக ஆகியிருக்கா, அப்போ அதுக்கான ரீசன் என்னென்ன, ஏதாவது என்னோட பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கா, அப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது, இது எல்லாத்துக்கான விடையும் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்கும்னா
இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது கம்பேரிசன் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ நான் என்ன சொன்னேன், இன்கம் எழுதுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கும், அசட்ஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், எப்படி ஆகியிருக்கு, எது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, எது டிக்ரீஸ் ஆகியிருக்கு, என்ன ரீசனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன ரீசனால டிக்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எனக்கு ஹாப்பி தான், பட் அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியணும் இல்லையா. மேபி எனக்கு நல்ல எம்ப்ளாயீஸ் வந்து இந்த இயர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கலாம், ஸோ அவங்களால என்னோட பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த எம்ப்ளாயீஸை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். சப்போஸ் நான் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா அது என்ன ரீசனால டவுன் ஆகியிருக்கு. ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸே நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்ததாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, ஸோ அதாவது எதுக்காக இதை வந்து பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு அனலைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட பிஸ்னஸில் ப்ராஃபிட் நம்ம எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறோம், உண்மையாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். அடுத்ததாக டு ஸ்டடி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சால்வென்சி. ஸோ சால்வென்சி அப்படின்றது என்னன்னா, எனக்கு லயபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ லயபிலிட்டிஸ் எந்தெந்த நேச்சராக இருக்கலாம், நான் வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்கலாம், அதை நான் திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னோடய சப்ளையர்ஸ் கிட்டேருந்து நான் கடன் வாங்கியிருக்கலாம், அதை திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை என்னால் பிஸ்னஸில் இருந்து கொடுக்க முடியுமா, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சால்வென்சி. என்னால் நான் வெளியில் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்க முடியுதா என்னோட பிஸ்னஸில் இருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டு டிட்டர்மைன் எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அசட்ஸ். நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக நம்ம வந்து பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளோட அசட்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ எப்படி நம்ம அசட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறது, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நோட்புக் கம்பெனி பார்த்தோம் இல்லையா. ஸோ நோட்புக் கம்பெனியில் வந்து என்ன மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரிண்டிங் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மிஷினரிக்கும் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த கெப்பாசிட்டியை விட நம்ம கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல நம்ம அசட்டை வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து அசட் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்றத நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டு டிட்டர்மைன் எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னதான் நம்ம கிட்ட வந்து ப்ராப்பர் அசட்ஸ் இருந்தாலும் சரி, நல்ல எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா, அதாவது மேல் அதிகாரிகள். ஸோ இவங்க எல்லாருமே கரெக்டா இருந்தாங்கன்னா தான் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்பரா வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டு டிட்டர்மைன் ட்ரெண்ட் இன் சேல்ஸ். நம்ம சேல்ஸுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் வந்து நம்மளோட டிமாண்ட், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட சேல்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டு மேக் கம்பேரிசன்ஸ். ஸோ இதில் வந்து கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர் ஃபோம் கம்பேரிசன், இன்ட்ரா ஃபோம் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ட்ரா ஃபோம் கம்பேரிசன் அப்படின்றது என்னன்னா, என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் ஏன் கூடவே கம்பேர் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம கம்பேர் பண்ணிப்போம், இந்த வருஷத்துடைய என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் போன வருஷத்துடைய என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ போன வருஷத்தை விட என்னோட இந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத
தெரிஞ்சு பண்றதுதான் வந்து என்னன்னா இன்ட்ரா ஃபார்ம் கம்பாரிசன். இதுவே இன்டர் ஃபார்ம் கம்பாரிசன் அப்படின்றது என்னன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னொரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸோ அப்போ ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நான் இன்னொரு கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லை கம்மியா இருக்கா. ஸோ கம்மியா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணா நான் வந்து டெவலப் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம், இது எல்லா டெசிஷனும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அதான் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.